திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுதல். லூக்காவினுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். திபேரியுஸ் செசார் ஆட்சி செய்து வந்த 15 ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதராய பிலிப்பு இத்ரோயா திரோக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலோன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாகவும் இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் ஜோவான் பாலைவனத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவமணிப்படைய மனமாறு திருமுழுக்கு பருங்கள் என்று ஜோர்தான் ஆற்றி அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கின எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலடிதத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். தம்மிடம் திருமுழுக்கு புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்ல தொடங்காதீர்கள். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவரல்லவா என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நெற்கனி தரா மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறு செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் கண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர்கள், எவரையும் அச்சுறுத்தி பணம் பார்க்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டார்கள். ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்கொரு வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலாகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். குறுநில மன்னன் ஏரோது தன் சகோதரன் மனைவியாக ஏரோதியாவை வைத்திருந்ததன் பொருட்டும், அவனழைத்த மற்ற எல்லா தீசுகளின் பொருட்டும் ஜோவான் அவரை கண்டித்தார். எனவே அவன் தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாது என்று அவரை சிறையிலும் அடைத்தான். இயேசு திருமுழுக்கு பிறந்தார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறா வடிவில் இறங்கி அவர் மீது தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவினர் செய்தி. இறங்கி வர வேண்டும், தேவாவல்லமை தர வேண்டும், தேவாவல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரையான சபங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரையான சபங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவாவல்லமை தர வேண்டும், தேவாவல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே.
அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாய் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இறந்து புதைக்கப்பட்டோம். கிறிஸ்து சாவி நின்று வாழ்வை கடந்து சென்றார். அவருடைய உயிர்ப்பில் பங்கு கொண்டு புது வாழ்வு பெறும்படியாக திருமுழுக்கின் போது நாம் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை இப்பொழுது நினைவு கூறுவோம். குறிப்பாக இயேசு திருமுழுக்கு பெற்ற இடத்திலே நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம். இது நமக்கு கிடைத்த பெரும் ஆசீர்வாதம், அளப்பெரும் ஆசீர்வாதம். ஆகவே இயேசுவோடு சேர்ந்து நாமும் இந்த இடத்திலே திருமுழுக்கு பெறுவோம். யோவான் திருமுழுக்கு கொடுத்தார், இப்பொழுது இயேசுவை நமக்கு திருமுழுக்கு தருகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த உடன்படிக்கை, நம்முடைய விசுவாச உடன்படிக்கை, திருமுழுக்கு உடன்படிக்கை இந்த இடத்திலே காப்போம் என்று சொல்லி நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை இப்பொழுது நாம் புதுப்பித்துக் கொள்வோம்.